हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु நித்தியம் பாகவத சேவையாம் பகவத்தைருத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஷீல குரு கி ஜெய் சில கி ஜெய் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினான்கு தித்தி என்னும் நங்கை மாலையில் கருபுறுதல் பதம் நாற்பத்தி எட்டு ச வை மகாபாகவத்தோ மகாத்மா மகாநுபாவோ மகதா மகிஷ்ட பிரவிரவக்தையாகி அனுபவித ஆசையே நிவேசிய வைகுண்டம் இமம் விஹாசிய வட் பை வட் மீனிங் ச அவர் வை உறுதியாக மகாபாகவத உயர்ந்த பக்தன் மகா ஆமா விருந்த புத்தி மகா அனுபாவக விருந்த செல்வாக்கு மகதாம் மகாத்மாக்களின் மகிஷ்டக மிகச்சிறந்த பிரவிறத்த நன்கு முதிர்ந்த பக்தையா பக்தி தொண்டினால் ஹி உறுதியாக அனுபவித்த அனுபாவம் என்னும் தன்னை மறந்த நிலையில் இருத்தல் ஆசையே மனதில் நிவேசிய நுழைந்து வைகுண்டம் ஆன்மீக வெளியில் இமம் இந்த பௌதீக உலகம் விகாசியதி நீங்குதல் டிரான்ஸ்லேஷன் பகவானின் மிகச்சிறந்த பக்தன் விரிந்த புத்தியும் விரிந்த செல்வாக்கும் மகாத்மாக்கள் அனைவரிலும் மிகச்சிறந்தவனாகவும் விளங்குவான் முதிர்ந்த பக்தி தொண்டினால் அவன் உன்னதமான மெய்மறக்கும் நிலையை எய்துவான் மேலும் இந்த பௌதீக உலகத்தை துறந்த பிறகு அவன் ஆன்மீக வானத்தினுள் புகுவான் பர்பட் பை சிலபிரபா ஜெய்சில பிரபாத் பக்தி தொண்டில் உன்னத வளர்ச்சி நிலைகளாக மூன்று நிலைகள் உள்ளன அவை ஸ்தாயி பாவம் அனுபாவம் மகாபாவம் என்று அழைக்கப்படுகின்றன முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது தொடர்ந்து நிறைவான அன்பு கொள்வது ஸ்தாயி பாவமாகும் இந்த அன்பானது ஒரு குறிப்பிட்ட உன்னத உறவு முறையில் நிறைவேற்றப்படும் போது அது அனுபவம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் மகாபாவ நிலையோ பக்தனின் தனிப்பட்ட ஆனந்த சக்தி ஆற்றல்களுக்கிடையே காணப்படுகிறது தித்தியின் பேரனான பிரகலாத மகாராஜா பகவானையும் அவரது செயல்களையும் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் தியானிக்கப் போகிறார் என்று இந்த பதங்களிலிருந்து தெளிவாகிறது அவர் தொடர்ந்து தியானத்தில் இருக்கப்போகும் போகும் காரணத்தினால் தனது ஜட உடல் நீங்கிய பிறகு தன்னை எளிதில் ஆன்மீக உலகத்திற்கு மாற்றிக்கொள்வார் இந்த தியானத்தினை பகவானின் புனித திருநாமத்தை ஜபித்தல் மற்றும் கேட்டலின் மூலம் மேலும் எளிமையாக செய்ய முடியும் இந்த தியானமே கலியுகத்திற்கு சிறப்பாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பதம் நாற்பத்தி ஒன்பது அலம்படக சீல அலம்படகீலோ கிதேஷு ஹிஷ்ட பராயோ துகிதேஷு சோக சோககர் நைதா நைதாகிகம் தாபம் இவ உடுராஜக வட் பை மீனிங் அலம்படக சீலமிக்க குண ஆகரக. நற்குணங்களின் உறைவிடம் கிருஷ்டக மகிழ்ச்சி பரருத்யா பிறர் மகிழ்ச்சியில் வியதிதக துன்புறுதல் துஹ்கிதேஷு பிறர் துக்கத்தில் அபூத சத்ருக பகைவரில்லாது ஜகதக அனைத்து பிரபஞ்சத்தின் சோகஹர்த்தா சோகத்தை அளிப்பவர் நைதாங்கிகம் கோடை சூரியனின் தாபம் துன்பம் இவ போன்று உடுராஜக சந்திரன் டிரான்ஸ்லேஷன் ஒழுக்கமிக்க நற்குணங்கள் அனைத்தின் உறைவிடமாக அவன் திகழ்வான் பிறர் மகிழ்ச்சியில் தான் மகிழ்வான் பிறர் துன்பங்கண்டு தான் துன்பமடைவான் அவனுக்கு அதாவது பிரகலாதருக்கு பகைவரே இருக்கப் போவதில்லை கோடை சூரியன் மறைந்த பிறகு வரும் குளிர் நிலவைப் போல அவன் அனைத்து பிரபஞ்சங்களின் துக்கங்களையும் அளிப்பவனாக விளங்குவான் இவை எல்லாவற்றையும் கஷ்யப முனிவர் தித்தியிடம் கூறுகிறார் பிரபா சிலபிரப்பா பிரபா பகவானின் மிகச்சிறந்த பக்தராக விளங்கிய பிரகலாத மகாராஜா மனிதனுக்கு சாத்தியமாக கூடிய அனைத்து நற்குணங்களையும் தன்னிடத்தே கொண்டிருந்தார் இந்த உலகின் சக்கரவர்த்தியாக அவர் திகழ்ந்த போதும் அவரிடம் தீய ஒழுக்கம் என்று எதுவுமே இல்லை குழந்தை பருவம் தொடங்கியே அவர் நல்ல குணங்களின் உறைவிடமாகத்தான் இருந்தார் அந்த குணங்களை எல்லாம் விளக்கி கொண்டிருப்பதற்கு பதிலாக இங்கே அவர் எல்லா நற்குணங்களும் உடையவர் என்று சுருக்கமாக கூறப்பட்டிருக்கிறது இதுதான் தூய பக்தனின் அடையாளமாகும் ஒரு தூய பக்தனிடம் இருக்க வேண்டிய முக்கியமான குணம் அவன் லம்பட அதாவது கட்டுப்பாடற்றவனாக இருத்தல் கூடாது என்பதாகும் மற்றொரு நற்குணம் மனித இனத்தின் துயர்களை துடைப்பதில் எப்போதும் ஆர்வமுடையவனாக இருக்க வேண்டும் என்பதாகும் ஒருவனது கொடுமையான துன்பம் எதுவென்றால் கிருஷ்ணரை பற்றிய நினைவின் நினைவு இல்லாமையே ஆகும் ஆகையினால் ஒரு தூய பக்தன் அனைவரிடமும் கிருஷ்ண பக்தியை எழுப்புவதற்கு எப்போதுமே முயற்சி செய்கிறான் இதுவே அனைத்து துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய நல்ல மருந்தாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன்று அத்தியாயம் பதினான்கு தித்தி என்னும் நங்கை மாலையில் கருவுறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரிபோல்